அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களின் வலிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாரம்பரிய முறையில் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கிரகத்துக்கும் கிரகங்களுடைய வலிமை வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது நாடின்னு சொல்லுவோம், ஆக்சுவலாக நாடி பிடிச்சி பார்க்குறதுன்னு சொல்லுவோம். நாடி பிடிச்சி பார்க்குறதுன்னா பல்ஸு, ஓகேங்களா? நமக்கு நாடி உயிர் ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பல்ஸை பார்த்தா நமக்கு தெரியும். அதே மாதிரி கிரகங்களும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது அதனுடைய பல்ஸ் எப்படி இருக்குது, ஓகேங்களா? ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகளின் வாயிலாக செல்லும் பொழுது அதனுடைய பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஒரு கிரகமும் வந்து இந்த 12 கட்டத்தில் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகளின் வாயிலாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும், ஓகேங்களா? அப்போது ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து அந்த கிரகம் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய பல்ஸ் வந்து எப்படி இருக்குது, கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிரதானமாக எடுத்துக்கொண்டு பாரம்பரிய முறையில் பார்ப்போம் ஆக்சுவலாக. சரி, இப்போது இதில் இந்த கிரகங்களுடைய பலம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா ஷட்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட்பலம்னா 6 விதமான பலங்கள், கிரகத்தினுடைய 6 விதமான பலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பலம் வந்து, ஏன்னா இந்த 6 விதமான அந்த பலமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் பேசும்போதே ஒரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசணும் ஒரு ஒரு பலத்தை பற்றி பேசும்போது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக தான் நம்ம பேச போகிறோம், இன் டீட்டெயிலாக போகிறதில்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வந்து நம்ம கையாள போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கிரகத்தினுடைய ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னால், ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அது உச்சமாக இருக்கிறதா, ஓகேங்களா? நீச்சமாக இருக்கிறதா, பவர்ஃபுல்லாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கா, ஓகேங்களா? அப்படின்ற விஷயம்தான் உச்சம் நீச்சம்னு சொல்லுவாங்க இந்த ராசி கட்டத்தில். இப்போது சூரியன் வந்து மேஷ ராசியில் உச்சம் அடைகிறாருன்னு சொல்கிறோம், சனி வந்து துலாத்தில் வந்து உச்சமடைகிறாருன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இது வந்து ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பலம் இருக்குது, ஓகேங்களா? ஸ்தான பலம், அந்த ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலம் அதிகம் அப்படின்றது தான் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கிரகத்துக்கும் இந்த இடத்துல இருந்தால் பலம் அதிகம் அப்படின்ற ஒரு விதிப்பயன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே இன்டெப்த்தாக நிறைய இருக்குது, ஓகேங்க? ஸ்தான பலத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது, இன் டீட்டெயிலாக நம்ம போகிறதில்ல. ஸ்தான பலம்னு சொல்லுவோம், ஓகேங்களா? உச்சமாக இருக்கிறதா, நீச்சமாக இருக்கிறதா, இந்த கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதா, மூல திரிகோணத்தில் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பலங்கள் வந்து நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து ஸ்தான பலம்னு சொல்லுவோம். உச்சம் நீச்சம், மூல திரிகோணம், ஓகேங்களா? அதாவது ஆட்சி பெற்ற வீடு, உச்சம் பெற்ற வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்தான பலம் அப்படின்னு விஷயத்தில் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த விஷயங்கள் இப்போது சுக்கிரன் வந்து எந்த வீட்டில் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுவோம். எங்கே எந்த இடத்துல உச்சம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மீன வீட்டில் உச்சம்னு சொல்லுவோம். அப்போ இந்த விதமான பலங்கள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு விதமான பலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இந்த பலம் இருக்கா, அதுக்குன்னு ஒரு மார்க்கெலாம் இருக்குது, ஓகேங்களா? அந்த மார்க் போட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா, இந்த ஜாதகத்துக்கு அதனுடைய தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். திக்பலம்னு சொல்லுவோம். இப்போ திக்பலம் அப்படின்னா அது ஒரு விதமான பலம், ஓகேங்களா? திக்பலம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் அப்படின்னு பார்க்கும்போது புத பகவான் வந்து திக்பலம்னு சொல்லுவோம்,
ஓகேங்களா. லக்னத்தில் புத பகவான் திக்பலம், குரு வந்து திக்பலம்னு சொல்லுவோம். நாலாம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். இங்கே வந்து சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம்னு சொல்லுவோம். ஏழாம் இடத்துல சனி வந்து திக்பலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பத்தாம் இடத்துல வந்து செவ்வாயும் சூரியனும் வந்து திக்பலம்னு சொல்லுவோம். அப்போது யாரால் எந்தெந்த பொசிஷனில் நின்னால் பலமான ஒரு கிரகமாக பிரதிபலிக்கும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் இந்த திக்பலம் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி திருக்பலம்னு சொல்லுவோம். திருக் அப்படின்னு சொன்னாவே பார்வையின் அர்த்தம், ஓகேங்களா. பார்வையினுடைய பலம், திருக்பலம் பார்வையினுடைய பலம். முக்கியமாக வந்து எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய், இந்த சனி, ஓகேங்களா. செவ்வாய் சனிக்கு, அதே மாதிரி குருக்கு, இதெல்லாம் முக்கியமான ஸ்பெஷல் பார்வை, ஓகேங்களா. முக்கிய பார்வை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக குருக்கு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வை இருக்குது. இப்போ செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 4, 7, 8 அந்த மாதிரி பார்வை இருக்குது. எந்த இடத்தை எந்த கிரகம் எங்கிருந்து பார்த்தால் நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இந்த இடத்துலருந்து இங்கிருந்து பார்த்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுகின்ற பார்வையினுடைய பலம் திருக்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது திருக்பலத்தினுடைய தன்மை, இதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா. ஒரு கிரகம் வந்து ஒரு ஜாதகம் குவாலிஃபிகேஷன் எடுக்கும்போது ஷட்பலம்னு சொல்லுவோம். அந்த ஷட்பலத்தில் முக்கியமான பலம் வந்து திருக்பலம். அப்போ திருக்பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது பார்வையினுடைய பலம், மற்ற கிரகத்துக்கெல்லாம் ஏழாம் பார்வை இருக்குது, சனிக்கு வந்து 3, 7, 10 பார்வை இருக்குது அப்படின்னு பாரம்பரிய முறைப்படி நம்ம பார்த்து சொல்வோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, திருக்பலம், திக்பலம் சொன்னோம், திக்பலம் திருக்பலம் சொன்னோம், ஸ்தானபலம்னு பார்த்தோம், ஜேஷ்டாபலம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஜேஷ்டாபலம்னா கிரகத்தினுடைய வக்ரங்களை பொறுத்து இந்த பலங்கள் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே வந்து அயனபலம் இருக்குது, தட்சிணாயணத்தில் பிறந்திருக்காங்களா உத்தராயணத்தில் பிறந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு பலம் வந்து இருக்குது, ஓகேங்களா. இதே மாதிரி நைசர்கிக பலம்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது வக்ரமான, இது ஜேஷ்டாபலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வக்ரமான தன்மையாக இருக்கும்போது எந்த விதமான பிரதிபலிப்பை கொடுக்கும், எந்த விதமான தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் அது வந்து இந்த ஜேஷ்டாபலத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் இருக்குது இதில், நைசர்கிக பலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நைசர்கிக பலம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து சுபக்கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்குது, பாபக்கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு லக்னத்தினுடைய சுபர்கள் எப்படி இருக்காங்க, லக்னத்தினுடைய பாவர்கள் எப்படி இருக்காங்க, இப்படி வந்து பார்ப்போம், ஓகேங்களா. இந்த ஒரு ஒரு ஜாதகத்தை எவால்வேட் பண்ணும்போது, ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பாரம்பரிய முறைப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு தேவையா என்ன, இந்த விஷயங்கள் வந்து அடிப்படை ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனால் அட்சய லக்ன பத்ததியில் வந்து பார்க்கும்போது, அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தேவைப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறது இல்லை அப்படின்றது தான் நம்ம உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமானா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு ஒரு ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே ஒரு யுகம் பத்தாதுன்னு சொல்லலாம், ஒரு 100 வருஷ காலம் பத்தாது. இன்டெப்த்தாக போய் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு யுகம் பத்தாது. ஆனால் ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு ஜாதகத்தை, ஓகேங்களா, ஏன் வந்து இவருக்கு திருமணம் தடைபடுகிறது, ஏன் வந்து திருமணம் ஆகலை, ஏன் வந்து இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து வீடு வாங்குறாரு இல்லை வீடு வாங்கலை, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இப்படின்னு பார்க்கும்போது, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்படின்ற விஷயம் நம்ம
ஒரு ஆய்வு, அதாவது ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுறதில்ல அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். ஆனால் இன்டெப்த்தாக நம்ம கற்றுக்கணும், அஸ்ட்ராலஜி இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுகிறதா அப்படின்னா பாரம்பரிய முறையில் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா 108 நட்சத்திர பாதத்துக்கும் ஒரு ஒரு கிரகமும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதான்னா பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம். இதில் காலபலம்னு ஒன்று இருக்குது. காலபலம், இவர் வந்து பகலில் பிறந்திருக்காரா இரவில் பிறந்திருக்காரா? ஓகேங்களா, பகலில் பிறந்தால் சூரியனுடைய பலம் அதிகம் அப்படின்னு அர்த்தம், இரவில் பிறந்தால் சந்திரனுடைய பலம் அதிகம்னு அர்த்தம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவைப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுறது இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு இல்லை சார், நான் இன்டெப்த்தாக வந்து நான் நிறைய பாரம்பரியத்தை முறைப்படி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுகிறதா அப்படின்னா தேவை. ஆனால் ப்ரிடிக்ஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுறதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை போட போகிறோம் நம்ம. இந்த ஜாதகத்தை போடும்போது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து ஏஎல்பியில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்குது, இவ்வளோ இந்த ப்ரெடிக்ஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆய்வு பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஜாதகத்துக்குள்ளே போவோம். ஸோ இவ்வளோ பலங்கள் பார்த்தோம், 6 விதமான பலன்கள், அதுதான் ஷட் பலம். ஷட் அப்படின்னு சொன்னால் 6 அப்படின்னு அர்த்தம், ஷட் பலங்கள். இந்த ஷட் பலத்திலேயே நிறைய உட்பிரிவு இல்லாமல் நிறைய இருக்குது. ஓஜ யுக்ம பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒற்றைப்படை ராசிகளில் இருக்கா கிரகங்கள், இரட்டைப்படை ராசிகளில் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஜென்ம லக்னத்தை அடிப்படையாக கொண்டு இது வந்து நிர்ணயம் செய்கிறாங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி வரும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து ஒரு ஜாதகத்தினுடைய விஷயத்தை நம்ம எவால்வேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் தெரியணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்வது அவசியமானா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு பாரம்பரிய முறையும் ஆய்வு என்னுடைய லைஃப் ஃபுல்லாக வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜிக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ விஷயங்களை ஆய்வு பண்ணணுமா அப்படின்னா தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு இவ்வளோ விஷயம் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ப்ரிடிக்ஷன் வந்து எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து இந்த அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகம் வந்து ஆக்சுவலாக வந்தது, இவருடைய ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். இப்போ வந்து ஏல்பி லக்னம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. பூரட்டாதி நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த லக்னாதிபதி யாருன்னா அவரும் குரு பகவான் தான். ஓகேங்களா, குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ இவர் வந்து அனுஷ நட்சத்திரத்துலையோ கேட்டை நட்சத்திரத்துலேயோ பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்போது 7 இடத்துக்குரியவன் சொல்லப்படுகின்ற இந்த லக்னாதிபதி யார்? குரு பகவான். இவர் எங்கே இருக்கார்? 2 இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 2 இடத்துல சாதகமான தன்மையில் இருக்காரா? சாதகமான தன்மையில் இருக்கார். ஓகேங்களா, ஃபேவரபுளாக இருக்காரா? ஃபேவரபுளாக இருக்கார். ஓகேங்களா, அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆக்சுவலாக. ஆனால் உள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக இப்போ வந்து எனக்கு பணம் வேணும். ஏன்னா லக்னாதிபதியும் இவர் தான், 10 இடத்துக்குரியவனும் இவர் தான். அப்போது லக்னாதிபதி 2 இடத்துல இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக போராடிட்டுருக்காரு, சம்பாதிக்கிறதுக்காக போராடிட்டுருக்காங்க, வாழ்க்கை வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்காக அவர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கே பார்க்குறோம் நம்ம. ஏன்னா லக்னா நட்சத்திர புள்ளிநாதனியார் பூரட்டாதி நட்சத்திர நாலாம் பாதம், இவர் வந்து எங்கே இருக்கார்? 2 இடத்துல இருக்கார். அப்போது என்னுடைய விஷயங்கள் என்னென்னா, என்ன நடக்கும் இந்த ஜாதகம் இருக்குது அப்படின்னா, எனக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிகழ்வில் இருப்பார். இவர் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாருன்னா குடும்பத்தினரை டிபெண்ட் பண்ணி, ஏன்னா 2 இடம்ன்றது குடும்பஸ்தானம், குடும்பத்தினரை டிபெண்ட் பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7 இடத்துக்குரியன் எப்படி இருக்காரு? 7 இடத்துக்குரிய புத பகவான் அவர் வந்து எங்கே இருக்கார்? இந்த பாவத்துக்கு 9 இடத்துல இருக்கார். சாதகமாக இருக்காரா? சாதகமாக இருக்கார்.
ஐந்தாம் இடத்துக்குரியவன் சந்திரன் எப்படி இருக்கார்? சாதகமாக இருக்காரா? சாதகமாக இருக்கார். ஃபேவரபுளாக இருக்காரா? ஃபேவரபுளாக இருக்கார். ஓகேங்களா? ஐந்தாம் இடத்துக்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லுவாங்க. ஐந்தாம் இடத்துக்குரியவன் அவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திர புள்ளிநாதன் குரு பகவான் இவர் இரண்டாம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? இதுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் இப்போ போயிட்டுருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கார். அப்போது ஜாதகர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பொண்ணு வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு குடும்பத்தினர்கள் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? குடும்பத்தினர் டிசைட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தடை செய்யக்கூடிய அந்த நிர்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு, இந்த ரெண்டாம் இடமான 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாம் பாவமாக வருகிறது. அப்போது குடும்பத்தினர் மூலமாகவே, குடும்பத்தினர் மூலமாகவே வந்து இந்த திருமணம் தடைபடும் சொல்லலாம். ஏன்னா இவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து வருமானத்தை நோக்கியதாகவே இருக்கிறது, குடும்பத்தை நோக்கியதாகவே இருக்கிறது. அப்போது ஏழாம் இடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இவங்களே பேசி பேசியே கெடுத்துருவாங்க. இந்த ஜாதகர் பேசியே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணத்தை, திருமணம்ன்றது ஏழாம் பாவம், திருமணம் தடைபடும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ எப்போ சார் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4 முடிஞ்ச உடனே இங்கே ரேவதி நட்சத்திரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ, ரேவதி நட்சத்திராதிபதி யார்? புத பகவான். புத பகவான் யார்? ஏழாம் இடத்துக்குரியவன். அந்த புத பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த எப்போ ஆக்டிவேட் ஆகும், ஒரு வயதினுடைய லக்னம்னு சொல்லப்படுகின்ற இந்த அக்ஷய லக்னம். ஏன்னா இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து பொது உடைமூர்த்தி சாருக்கு இந்த இடத்துல தான் நன்றி சொல்லணும்னு எண்ணம் தோணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு நிகழ்வு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு நிகழ்வு தெரியல அப்படின்னு நமக்கு அப்படின்னா எப்போ திருமணம் ஆகும், எப்போ திருமணம் ஆகும் தேடிட்டே இருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஜென்ம லக்னத்தை வைத்து கொண்டு பார்த்தோம் என்றால் அது சாதகமாகவே இல்லையே. இங்கே என்ன சொல்லுவாங்க, ஜாதகமா சாதகமா? இங்கே ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடமான புதவன் 12ஆம் இடத்துல இருக்கார், சாதகமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரேவதி நட்சத்திரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்ன மிகாது. அப்போது இந்த இடத்துல, மற்ற இடத்துல வந்து இந்த இடத்துல தான் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வுகள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, தயவு செய்து உங்கள் டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்காதீங்க. அதாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஓகேங்களா, திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்காதீங்க. எனக்கு இப்படி தான் வேணும் பெண்ணு, இப்படி தான் பையன் வேணும் அப்படின்னு டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்காதீங்க. அதுவும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாரும் டிமாண்ட்ஸ் வைக்காதீங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்றது சொல்லப்படுகின்ற அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் கைடுன்னு சொல்லலாம். அப்போது கைட் பண்ணணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடத்துல டிமாண்டு நீங்கள் வந்து வைக்காமல் இருந்தீங்க. எனக்கு ஏன்னா ஏஎல்பி லக்னம் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார், எனக்கு வந்து இவ்வளோ நகை வேணும்னு கேட்பாங்க. ஓகேங்க, இவ்வளோ நகை போட்டு திருமணம் பண்ணுவாங்களான்னு கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா குரு பகவான் தங்கம் அப்படின்னா குரு பகவான். ஓகேங்களா? அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பொண்ணு வேலை செய்கிற பொண்ணு தான் வேணும். இந்த மாதிரி டிமாண்டு அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகர் மூலமாகவே, ஜாதகருடைய குடும்பத்தினர் மூலமாகவே தடைப்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாக. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து டிமாண்டு ஜாதகரும் வைக்கக்கூடாது, குடும்ப உறுப்பினர்களும் டிமாண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல இவ்வளோ தடைகள் இருக்குது, 5 வருஷம் ஆகும் திருமணம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது நீங்கள் யாரும் டிமாண்ட் வைக்காதீங்க, குடும்ப உறுப்பினர்கள் யாரும் டிமாண்ட் வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பலங்கள் பேசணும் இல்லைங்களா, ஷட் பலம்னு 6 விதமான பலங்கள் பேசும். இதெல்லாம் வந்து இங்கே வந்து நெசசிட்டியே இல்லாமல் போயிடுது ஆக்சுவலாக. ஓகே, இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்குமா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அதனால். ஆனால் பேசிக்காக ஒரு அஸ்ட்ராலஜருக்கு உண்டான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆனால் ப்ரிடிக்ஷனுக்கு இது தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவைப்படலை அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். ஏஎல்பியில் அது தேவைப்படலை அப்படின்ற, ஏன்னா இந்த குடும்பத்தினர் குடும்பம் அப்படின்னாவே ரெண்டாம் பாவம், குடும்பத்தினர் மூலமாகவே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் பதிவு செய்து கொள்ளலாம். அப்போது இவங்க வந்த உடனே இவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவும் டிமாண்ட் வைக்காதீங்க. அதே மாதிரி ஜாதகர் எதுவும் டிமாண்ட் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் வச்சிங்க, எனக்கு நகை வேணும்னு டிமாண்ட் வைக்கக்கூடாது, எனக்கு இப்போ வந்து வேலை செய்கிற பொண்ணு தான் டிமாண்ட் வைக்க, வேலை செய்கிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சிங்கனாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 5 வருஷத்துக்கு தடையாக போய்டும்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.